بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாத எங்களது தொப்புள்கொடி சொந்தங்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். பாசிச பாஜகவினுடைய பயங்கரவாதம் என்ற தலைப்பு இங்கு தந்திருக்கின்றார்கள். மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாஜக, 6 வருஷத்துக்கு மேலாக ஆட்சி செய்கின்ற பிஜேபி, இந்த தேசத்துக்கும் இந்த தேசத்துடைய மக்களுக்கும் என்னை நன்மை செய்தார்கள், இந்த நாட்டை எந்த வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றார்கள், நாட்டை முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்கின்றார்களா, நாட்டை படுகுழிக்கு தள்ளுகின்றார்களா? 6 வருடத்துக்கு மேலாக ஆட்சி செய்கின்ற இந்த பாசிச பாஜக அரசு, இந்த அரசனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் பார்த்தால் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் நசுக்கின்ற வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. மக்களை பற்றியோ, மக்களுடைய நலனை பற்றியோ, நாட்டை பற்றியோ, நாட்டுடைய முன்னேற்ற பற்றியோ கடுகளவும் கவலை இல்லாமல் மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மதத்தின் பெயரால் நாட்டை துண்டாடுவது, முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில் மத வெறுப்பை ஏற்படுத்துவது, நம் நாடு, நம் தேசம், நம் மக்கள் என்ற ஒற்றுமையை சீர்குலைப்பது, இப்படி அடுக்கடுக்கான நாட்டுக்கு மிகப்பெரிய கேடுகளைத்தான் இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது அல்லது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்களுடைய பிரச்சாரங்களில் என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த தேசத்தை வல்லரசு நாடாக ஆக்குவோம், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம், இந்த நாட்டை பொருளாதாரத்துடைய வளர்ச்சியில உச்சத்துக்கு கொண்டு வருவோம் என்றுதான பல வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதி கடுகளவாவது மக்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டிருக்குதா? 2 கோடி இளைஞருக்கு வேலை கொடுப்பாங்களாம், 500,000 இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வேலை பார்த்த 98,00,000 பேர் வேலையை இழந்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற அரசு ஊழியர்கள் கட்டாயமாக வேலை இல்லாத திண்டாட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள், வேலை இல்லாமல் இளைஞர்கள் தவிக்கின்றார்கள், பல இளைஞர்கள் படித்த பட்டதாரியா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னா பக்கடா வித்து பொழச்சிக்கன்னு சொன்னார். கோடி கோடியா பணத்தை இவர்கள் கொள்ளையடிப்பார்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுகிறார் என்று சொன்னால் பக்கடா வித்து பொழைத்துக்கொள். இப்படி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் பேசிய வார்த்தை ஒண்ணு, கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு, நடத்துகின்ற ஆட்சி ஒண்ணு. ஒவ்வொரு அமைச்சர்களும், பிஜேபியில் உள்ள ஒவ்வொரு பொறுப்புல உள்ளவர்களும் எந்த கட்டத்திலும் எந்த சூழலிலும் மக்களை நசுக்கின்ற வேலையைத்தான் அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கருப்பு பணம் ஒழிப்பு என்று சொன்னார்கள், டிஜிட்டல் இந்தியா, புதிய இந்தியா, தூய்மை இந்தியா, எல்லாம் வாய்மொழிதான். ஒன்னுத்துக்கு லாக்கு இல்லாத இந்தியாவை ஆக்கிட்டாங்க. தூய்மை இந்தியா அப்படின்னா அவரே குப்பையை போட்டு அவரே என்ன செஞ்சார், தூத்துக்கிட்டு இருந்தார். டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னார், புதிய இந்தியா என்று சொன்னார். ஆழ்துளையில் விழுந்த ஒரு சிறுவனை காப்பாற்ற முடியாத இந்தியாவாக மாறியது. 4 வயசு சிறுவன் ஆழ்துளை கிணறு, உலகமே அதை உற்று நோக்கியது. முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர்களும் தன்னை இறைவனாக நினைக்கின்ற இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அந்த குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று. உன் டிஜிட்டல் இந்தியா மூலமா, உன் புதிய இந்தியா மூலமா அந்த ஆழ்துளை கிணத்துல விழுந்த சிறு குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சதா? இந்த வாயிலே வடை சுடுவான்னு சொல்லுவோம்ல, வாயிலே வடை சுடுறான்டா. இந்த வார்த்தை மோடிக்கு ரொம்ப பொருந்தும், வாயிலே வடை சுடுறல கில்லாடி, எல்லாம் வாய் வார்த்தை. கருப்பு பணம் ஒழிப்பு, அவன் ராத்திரி பகலாக வியர்வை துளி சிந்தி சம்பாதித்த பணம், கட்டுமானத்துல கட்டு செங்கல் தூக்கி சம்பாதித்த பணம், பிளாட்பாரத்துல கரிச்சிப்பு வித்த பணம், கடுமையான வெயில்ல தண்ணி பாக்கெட்டு வித்த பணம், சிறுக 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 சேர்த்து 500,000 சேர்த்து வச்ச பணத்தை ஒரே ராத்திரியில கோமாவில் இருந்து முழிச்சவ மாதிரி செல்லாது என்று சொன்னீர்கள்.
எத்தனை பாதிப்பு, எத்தனை உயிர் இழப்பு, தான் சம்பாதிச்ச பணத்தை மாற்றுவதற்கு அந்த பணத்தை சம்பாதிக்க கூட அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். 500 ரூபாய் சம்பாதிப்பதற்கு 12 மணி நேரம் அவர் செலவு செய்திருப்பார். ஆனால் இவர் செல்லாது என்று சொன்ன பிறகு அதை 100 ரூபாவாக மாற்றுவதற்கு 48 மணி நேரம் செலவு செய்தார்கள். பல பேர் பேங்குடைய வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் காத்து கடந்து செத்தார்கள். கை குழந்தையோடு பெண்கள், தாய்மார்கள், எல்லா மக்களும் கேட்கிறாங்க, என்னங்க இப்படி ஒட்டுமொத்த மக்களையும் பேங்கு வாசல்ல கொண்டு நிப்பாட்டிட்டீங்களே, எல்லா மக்களையும் ஏடிஎம் வாசல்ல இப்படி கொலை பண்றீங்களே. அதாவது நடுநிலையான அறிவு ஜீவிகள், தேசத்தில் பற்று உள்ளவர் மக்கள் கேட்கும் பொழுது 50 நாள் பொறுத்து கொள்ளத்தான் செய்யணும். எந்த 50 நாள்னு தெரியல, 50 நாள் பொறுத்து கொள்ளுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஒரு மண்ணாங்கட்டி சரியாகல. 50 நாள் என்று சொல்லி பல வருஷம் ஆச்சு. இவர் கொண்டு வந்த இந்த 2000 ரூபாய் பணத்தின் மூலமாக கருப்பு பணத்துடைய பதுக்கல் அதிகமாக இருக்குது. ஜிஎஸ்டி என்ற வரி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கின்ற விதத்தில், 100 ரூபாய் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிப்பணுமா, இவருக்கு 20 ரூபாய் கொடுக்கணுமா, 85000 ரூபாய்க்கு நீ பைக் வாங்கினா 15000 ரூபாய் அவருக்கு கமிஷன் மோடிக்கு, 5 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினா 45000 ரூபாய் அவருக்கு கமிஷன். பெரிய கந்து வட்டி மன்னன் ஆயிட்டாரு மோடி. ஜிஎஸ்டிங்கிற வரி, ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி இருக்குல்ல, அதை விட தாண்டி போகின்ற நிலை. ஜிஎஸ்டி என்ற வரி மூலமாக மக்களுடைய பணத்தை சுரண்டினார். சொந்த நாட்டு மக்களுடைய பணத்தை ஒரு நாட்டுடைய பிரதமர் ஜிஎஸ்டி மூலமாக கொள்ளையடித்தார். அப்படித்தான் சொல்ல முடியும். இவர் மக்களுடைய பணத்தை சுரண்டி 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 ஒவ்வொரு நாடா தனித்தனி பிளைட்ல பறக்க ஆரம்பிச்சார். போடுகின்ற கண்ணாடி ரேட்டு 1.5 லட்சம் ரூபாய். ஏழை தாயின் மகன், பேர் என்னது, ஏழை தாயின் மகன். அவர் போடுற கூலிங் கிளாஸ் இருக்குல்ல, மோடி போடுற கூலிங் கிளாஸ் 1.5 லட்சம் ரூபாய். நம்மள நிறைய பேர் 1.5 லட்சம் ரூபாய் மொத்தமா பார்த்ததே இல்லை. போடுகின்ற கோட்டு 10 லட்சம். இப்ப லேட்டஸ்டா 8458 கோடிக்கு மோடிக்கு தனி பிளேட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிளேட் எப்படி இருக்கணும், பறக்கும் போது பறக்கிற மாதிரியே இருக்கலாம், வீடு மாதிரி இருக்குமா, எப்படி இங்க அவன் பணத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சியில இங்க கஞ்சிக்கும் கூலுக்கும் கஷ்டப்படுறான். நாட்டு மக்களுடைய பணத்தை ஜிஎஸ்டி என்ற பெயரில் கொள்ளையடித்து மக்கள் 500000 இளைஞர்கள் வேலை இல்லா திண்டாட்டம், ஒவ்வொரு பொருளாதாரமும் விலை உயர்வு, 340 ரூபாய் 380 ரூபாய்க்கு வீட்டு சிலிண்டர் இன்னைக்கு 1100 ரூபாய் இருக்குதா இல்லையாங்க. 380 ரூபாய்க்கு விட்ட சிலிண்டர், கொடுத்த சிலிண்டர் 1100 ரூபாய் கேட்டா மானியமா, நம்மகிட்ட 1100 ரூபாய் வாங்கிட்டு அவள் மானியத்தில் பேங்க்ல பணம் போடுவாங்களாம், எவ்வளவு மானியம், அது 100 சில்லற. அது சிலவனுக்கு வரம் வருது, சிலவனுக்கு வரமாட்டேங்குது. ஒவ்வொரு பொருளும் விலைவாசியுடைய உயர்வை பாருங்கள். அன்றாடம் காட்சிகள், வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய பொருளை கடையில் வாங்க முடியுதாங்க. எதை எடுத்தாலும் 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா தான். வெங்காயத்தில் இருந்து இஞ்சியில் இருந்து 15 ரூபா 30 ரூபா வித்த பொருள் எல்லாம் கிலோ 200 ரூபாயை தாண்டி ஓடுது. ஆனா இவருக்கு மட்டும் தனி பிளைட் 8458 கோடிக்கு தனி பிளைட் செய்யறாங்க. அந்த பிளைட்ல பறக்கும் போது வீடு மாதிரியே இருக்குமா, கொஞ்சம் கூட அசைவே இருக்காதான். நாட்டு மக்களுக்கு உழைச்சி 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 மோடிக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. அதனால அவருக்கு என்னது, பிளைட்ல பறக்கும் போது அசையாத பிளைட்டா இருக்கணும், சொகுசு மெத்தையா இருக்கணும். நாட்டுடைய இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவை இழுத்து மூடியாச்சு. நம்ம நாட்டுக்கு என்று பெயர்ல உள்ள பிளைட் கிடையாதுங்க, ரொம்ப கேவலத்துல கேவலம். ஒவ்வொரு நாட்டுடைய பிளைட் இருக்குல்ல, மலேசியா மாஸ் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், துபாய், கத்தர், ஒவ்வொரு நாட்டுக்கும் அவனுடைய நாட்டுடைய பெயரில் பல பிளைட்டுடைய அந்த தயாரிப்புகள் இருக்கு.
நம்ம நாட்டில் உள்ள இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா இழுத்து மூடியாச்சு, இந்தியன் ரயில்வே வித்தாச்சு. இப்படி ஒவ்வொரு செயல் திட்டமும் நாட்டை நாட்டுடைய பொருளாதாரத்தை திவாலாக்கின்ற வேலையைத்தான் இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கின்றது. எங்க போன் செல்போன் பேசுறோம்ல, அங்க கைய வச்சு இங்க கை வச்சு அன்றாட மக்களுடைய இந்த அலைபேசி செல்போன்ல கை வச்சிருக்கிற பாருங்க. 2004 இருந்து 2019 வரைக்கும் இன்கம் கால் வந்து ஃப்ரீ, 15 வருஷமா ஃப்ரீ. இப்ப இன்கம் ஃப்ரீ கிடையாது, மாசத்துக்கு 35 ரூபா 50 ரூபா ஆக்கியாச்சு. பாருங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, 50 ரூபா இப்ப ஆக்கிட்டாங்க, அடுத்தாப்புல அடுத்த வாரத்துக்கு 100 ரூபா ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. ஏன்னா 8,458 கோடிக்கு எனக்கு தனி பிளேட் பண்ணிருக்கிறாங்க, காசு பத்தலன்பாரு. என் அன்பான பெரியவர்களே, இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமா பாதிப்பு? அடே மக்களுடைய காவலன், இந்து மக்களின் காவலன், பேச்சுக்கு பேச்சு சொல்லுவேப்பா, இதுல அதிகமான பாதிப்பு எங்களுடைய தொப்புள் கூடி உறவான இந்து மக்களுக்கு தான பாதிப்பு. மக்களுடைய நலன்ல எந்த விஷயத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வதே இல்லை. முழுக்க முழுக்க உரிய ஆட்சியில இந்திய மக்களை வாட்டி வதைப்பது, இந்திய மக்களை சித்திரவதைப்படுத்துவது, இந்திய மக்களை வறுமை கோட்டுக்கு கீழ் தள்ளுவது, இதைத்தான் இந்த மோடியுடைய அரசு 6 வருஷம் காலமாக செய்து கொண்டிருக்கின்றது. இன்னும் செய்வதற்கு முனைப்போடு காத்து கொண்டிருக்கின்றது. எல்லாத்தையும் விட பொருளாதாரத்தில் மக்களை பின்னடைவு, விலைவாசி உயர்வு, மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை, மக்களுடைய சொத்தை கூட தன் சொந்த சொத்தை கூட மக்கள் நினைச்சா விற்க முடியாத நிலை. தன்னுடைய பூர்வீக சொத்தா இருக்குங்க, அவருடைய பாட்டை விட்டுட்டு போன சொத்தா இருக்கும், அதை நினைச்ச நேரத்தில் விற்க முடியாத நிலையை இந்த மோடி அரசு ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்களுடைய அரசியலுடைய முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா? இவர்கள் அரசியல் செய்வது முழுக்க முழுக்க மதத்தின் பெயரால். முஸ்லிம்கள் என்னமோ இந்து மக்களுக்கு விரோதி மாறி காமிக்கிறது. முஸ்லிம்களா இந்துக்களை கொல்லக்கூடியவர்கள், முஸ்லீம் என்று சொன்னால் இந்துக்களை அடிக்கக்கூடியவர்கள், அவன் காஃபிர்னு ஏன் சொல்றா தெரியுமா? இப்பெல்லாம் பரப்புறானவங்க, ஏ இந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அந்த பாதிப்பை நீக்குவதற்கு முஸ்லீம்கள் உயிரை கொடுப்பார்கள். சொன்னாங்களே வெள்ள நிவாரணம், மக்கள்லாம் வெள்ளத்தில் வெள்ள பாதிப்புல மூழ்கிட்டு இருக்கும் போது எங்கப்பா போனீங்க நீங்க? எச் ராஜா எங்க போன? அர்ஜுன் சம்பத் எங்க போன? பிஜேபி பாஜக பாஜக அரசு எங்க போனீங்க? ஒவ்வொரு தெருக்களையும் ஒவ்வொரு ஏரியாக்களையும் முஸ்லீம் இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பலம் வந்தார்கள். இந்து மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட வெறுப்பை ஏற்படுத்துறது அரசியல் பண்ணுகின்ற திட்டம்? முஸ்லீம்னா உங்களுக்கு எதிரி, உங்களை கொள்வதற்கு தயாரா இருக்கிறான், நாங்க தான் உங்களை காப்பாற்றணும், நாங்க தான் உங்களை காப்பாற்றணும், அதனாலதான் நாங்க ஆட்சிக்கு வர்றோம், ஆட்சிக்கு வர இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மத வெறுப்பை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவது. ஆனா உண்மையிலே நடந்த சம்பவத்தை நீங்க எடுத்து பாருங்க, இந்து மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கேப்பா, ஒவ்வொரு இடத்திலுமே இவர்களாகவே மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த மதத்தை நம்புறாங்களோ அந்த மதத்தை இவர்களே இழிவுபடுத்துவார்கள். பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டது யாரு? நீ கடவுளா நினைக்கிறல்ல, அடே கடவுளா நீ நினைக்கிற, அப்ப அந்த கடவுளுக்கு நீ கொடுக்கிற மதிப்பு தானா? கடவுளா நீ மதிக்கிறது உண்மையா அல்லது அரசியலுக்காக நீ போடுகின்ற வேஷமா? பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்டார்கள் இந்த பாசிச பாஜக சங் பரிவார கும்பல். தெங்காசில தேருக்கு தீ வைத்தார்கள், செருப்பு மாலை போட்டு முஸ்லீம் போட்டான் முஸ்லீம் போட்டான். உடனே காவல்துறை அதிகாரிகள் சரியா விசாரிச்சா கடைசியில் இந்த சங் பரிவார் கும்பல்.
தேருக்கு தீ வச்சிட்டான், தேருக்கு தீ வச்சிட்டான். பாய்மார்கள் விசாரணையில தேருக்கு தீ வச்சது கலவரத்தை உண்டாக்குவதற்கு இந்த சங் பரிவார் கும்பல். தேரை நீ புனிதமா நினைக்கிறல்ல, என் தொப்புள் கூட இந்து மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் எந்த வகையிலும் அடுத்த மதத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிற மதத்தை திட்டக்கூடாது என்று சொன்னார்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு. லா இக்ராஹ ஃபி தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, இந்த மார்க்கத்தில் வற்புறுத்தது இல்லை. விரும்பி விளங்கி புரிந்து வர்றவன் வரட்டும், வராதவன் போகட்டும் அப்படின்னு சொல்லுகின்ற மார்க்கம். முஸ்லீம் அல்லாத மக்களை கூட இந்த மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா, உன் கூட பிறந்த சகோதரனை போன்று பாரு, அவனை வேறு விதமாக வெறுப்பு கோணத்தோடு பார்க்காத. யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி உன்சா, மனிதர்களே எப்படி கூப்பிடறான் பாருங்க குர்ஆன்ல இறைவன். மனிதர்களே, நீங்க எல்லாரும் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், மதமே இல்லை என்று சொல்லுகின்றா இருக்கட்டும், நீங்க எல்லாரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து பிறந்தவர்கள். நீங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம், அண்ணன் தம்பி. இந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை கோடான கோடி மக்களுக்கும் ஒரு தாய் ஒரு தந்தை என்று குர்ஆன் மதத்தால் வேறுபட்டாலும் சகோதரர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது. ஆனா இவன் அந்த விருப்பை எப்படி ஏற்படுத்துறான் பாருங்க, தன்னுடைய மதத்தை மதிக்கிறங்கிற பெயர்ல அவமானப்படுத்தினார்கள். தொப்புள் கூடிய சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பாசிச பாஜக அரசு அரசியல் செய்வதற்கு, ஆட்சி செய்வதற்கு, உங்களை பகடக்காயாக நிறைய இடங்கள்ல உங்களை பழியாக இவர்கள் ஆக்கியிருக்கின்றார்கள். இந்து பாதுகாப்பு, இந்து பாதுகாப்பு என்ற வார்த்தையெல்லாம் பொய் வேஷம். மக்களுக்கு மத்தியில் நடுக்குகின்றார்கள். பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை, தேருக்கு தீ, கோத்ரா ரயிலுக்கு யார் பார்த்து வச்சா, 60 சாமியார்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சேர்ந்த 60 சாமியார்கள் கோத்ரா ரயில வருகின்றார்கள். பெட்ரோல் வாங்கணும் முதற்கொண்டு தடவியல் நிபுணர்கள் புலனாய்வு கைது செய்திருக்கின்றது. யார்னா, விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர். உள்ளேயே பெட்ரோலை ஊத்தி 60 சாமியார்களை கொன்று தீ வைத்து எரித்து அதை அந்த குஜராத் மக்களுடைய பழிய போட்டு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை பழி வாங்கினீர்கள், கொன்று குவித்தீர்கள். இந்த 60 சாமியார்கள் இந்து மக்கள் இல்லையா? மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு, மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு யாருடைய பாதுகாப்பு என்று இவர் சொல்கின்றாரோ அந்த மக்களையும் கொன்று குவிப்பதற்கு துணிந்தவர்கள்தான் இந்த பாசிச பாஜக அரசு. எத்தனை விஷயங்க செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு முஸ்லிம்கள் பழி. கோச்சேவிலிருந்து ஆரம்பித்தார்கள் இவர்கள். கோச்சேவுடைய சம்பவம் ஒண்ணு போதாதா? காந்தியை கொன்றான் நாதுராம் கோச்சே. கையில் என்ன எழுதுனா, என்ன சதி, என்ன திட்டம், ஒரு தேச தந்தையை, ஒரு மகாத்மா காந்தியை, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக அதிகம் அதிகம் பங்களிப்பு அளித்த ஒரு நாட்டுடைய தேச தந்தையை மகாத்மா காந்தியை கொன்னது மிகப்பெரிய தேச குற்றம். அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மத கலவரத்தை ஏற்படுத்துகின்ற திட்டம். கையில இஸ்மாயில், அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு அவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
இந்துக்களை கொத்து கொத்தா கொள்றது, அப்படியே பழிய முஸ்லீம் மீது போடுறது. மீடியாக்கள் இருந்து எல்லா அயோக்கியர்களும் இவர்களுடைய கைகூலிகள். நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி நோட்டை வீசுவான், இவன் சொல்ற மாதிரி அவன் எழுதுவான். கோச்சே காந்திய கொண்டாரன் இஸ்மாயில் என்ற பெயரை கையில பச்சை குத்தி பெரும் கலவரத்தை இந்த தேசத்துல உருவாக்குனீங்களே, நாட்டுடைய தேச தந்தைய மகாத்மா காந்திய கொண்ட படு பயங்கரமான தேச துரோகிதான் இவர்கள். அதை விட என்ன தெரியுமாங்க, அந்த கோச்சேயுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வருஷமும். கோச்சேயுடைய பிறந்த நாள் கொண்டாடுற மட்டும் இல்லாமல் கோச்சே காந்திய கொண்டாமல்ல அந்த நாள்ல இவன் என்ன பண்றான் தெரியுமா, சங் பரிவார் கும்பல் காந்திய மாதிரி உருவப்பம்மை செஞ்சு அம சுட்ட மாதிரி இவன் சொல்றான். இவன் தேசத்துல முதல்ல வச்சிருக்கலாமா? இந்த நாட்டில் உள்ள மக்கள் காந்தி எவ்வளவு மதிக்கிறாங்க, எவ்வளவு மதிப்பு அவங்க மேல வச்சிருக்கிறோம். ஆனா காந்தியை அவமதிக்கிற வேலையாக ஒவ்வொரு வருடமும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து காந்தியுடைய அந்த கோச்சே கொன்ற அந்த தினத்தை இவர்கள் துப்பாக்கியால் அந்த காந்தியுடைய பொம்மையை சுட்டு கொண்டாடுகின்றார்கள். எவ்வளவு பெரிய தேச துரோகிகளாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு செயலையுமே அவர்களே செய்து கொண்டு முஸ்லிம்கள் மீது பழிய போட்டு கலவரத்தை உண்டாக்க வேண்டும். அடே, ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நன்மை செய்ய யோசிக்க மாட்டீங்களா? நீங்க மக்களுடைய சிரமத்தை போக்குறதுக்கு பாடுபட மாட்டீங்களா? அடே, ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து உட்கார்ந்து யோசிப்பீங்களா? எதையாவது எவனையாவது கொண்டு முஸ்லிம்களை பழிய போட்டு கலவரத்தை உண்டாக்கணும். போலீஸ் உயர் அதிகாரி குமரி மாவட்டத்தில் வில்சன் கொலை, கொன்ன மறு நிமிஷமே ரெண்டு பாய் பேரை போட்டாங்க. எங்க இருந்தா போட்டோ கொண்டு வராங்கன்னு தெரியல. பிலால் மாலிக் மாதிரி, பிலால் மாலிக் மாணிக் பாஷா மாதிரி ஒரு பேர் டைட்டில் கொண்டு வராங்க. பிலால் மாலிக், பிலால் மாலிக் அப்படி ஒரு பேர்ல ஒத்தனமே இல்லை. இந்த தேசத்துடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு, இந்த நாட்டை துண்டாடுவதற்கு மீடியா கூடிய பெரும் பங்கு உண்டு. ஒன்னா நம்பர் திருட்டு பயல இருக்காமனா ஒரு சிலர் தவிர எல்லா மீடியா கிடையாது. விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சில மீடியாவை தவிர பெரும் மீடியாக்கள் ஒன்னா நம்பர் அயோக்கிய பயல்கள். வில்சன் கொலை என்ன பாச்சு, ஒரு வாரம் பரபரப்பா இருந்து, இப்ப பாருங்க அட்ரஸ் காணாம பாருங்க. ஒருத்தன் போடுறான் கேரளாக்கு தப்பி ஓட்டாங்க, ஒருத்தன் சொல்றான் பெங்களூர்ல ட்ரைனிங், ஒருத்தன் சொல்றான் ஸ்ரீலங்கால வந்தாங்க, ஒருத்தன் சொல்றான் பாகிஸ்தான் வந்தாங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பரபரப்பா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இழுத்து மூடிட்டானுங்க. ஒரு ரெண்டு அப்பாவி இளைஞர்களை கைது செய்து உள்ளே போட்டிருக்கிறான் பாருங்க. இன்னும் ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு வருஷத்துல அந்த கேஸ், இந்த வில்சன் கொலைக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இழந்துள்ள வரும். உண்மையிலே சம்பந்தப்பட்ட ஆள் வெளியில் இருக்கிறார். என்ன தகவல், இப்போ இந்த கொலைக்கு, இந்த போலீஸ் உயர் அதிகாரியுடைய படுகொலைக்கு முக்கியமான காரணம் எச் ராஜாவும் பொன்னாரும் ஆட்சியும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு புலன் விசாரணைக்கு மிகப்பெரிய தடுப்பு சோராக இருக்கின்றார்கள். திருச்சியில விஜயகுரு படுகொலை, அவர் வந்து அந்த பாலக்கரையுடைய அந்த மண்டல பிஜேபியுடைய பொறுப்பாளர். விஜயகுரு படுகொலை செய்யப்படுகின்றார். அது என்ன படுகொலை, யார் செய்தாங்க, சரியாக புலனாய்வு செய்து கண்டுபிடிக்கிறாங்க. ராத்திரியில் உட்கார்ந்து மீடியாக்கள்ல ஹெச் ராஜா, அந்த மனநோயால் இருக்கிற ஹெச் ராஜா, இது வந்து முஸ்லிம்கள் தான், இதுக்கு வந்து பழித்திருக்கணும். அந்த விஜயகுரை கொலை செய்து மிட்டாய் பாபு, அவருடைய ஃப்ரெண்டு ஹரி பிரசாத், இன்னும் ஒரு சில மூணு பேர், மொத்தம் ஐந்து பேர்கள் சேர்ந்து பல நாள் பகமை, பல நாள் இரண்டு பேருக்கு மத்தியில் சண்டை வெறுப்பு. போலீஸ் உயர் அதிகாரி அமுல் ராஜ் சொல்கின்றார், அதாவது அந்த விஜயகுருடைய கூட பிறந்த தம்பி, எங்க அண்ணனுக்கும் மிட்டாய் பாபுக்கும் பல மாசம் வெறுப்பு,
பல மாசம் பகமே, அந்த வெறுப்பு நடந்த கொலை, இதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இதுல மத வெறுப்பு கிடையாது என்று அவர் சொல்றாரு. ஆனா இவங்க உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது, அதாவதுங்க இந்து மக்களுக்கு மத்தியில ஏதாவது சொல்லி கலவரத்தை உண்டாக்கணும். தெளிவா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்த பிஜேபியுடைய நாடகம், இவருடைய சதித்திட்டம், ஹெச் ராஜா மனநோயாளி எப்படி பேசுவார், அதே நிலையில அதை மிஞ்சுகின்ற வகையில அதிமுக அரசுடைய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இப்போ இவர் பேசுகின்ற பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படி அமித்ஷாவுக்கு முழு அடிமை மாதிரி, அமித்ஷாவுடைய முழு கைக்குலி மாதிரி டிவியில பேட்டி கொடுக்கிறாருங்க. டிவியில பேட்டி எடுக்கிறவங்க கேட்கிறாங்க, இந்த கொலை விஜயகுருங்கிறது கொலை, இதை செய்தது மிட்டாய் பாபு, காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்க, நீ இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவர் சொல்றாரு யாரு, ராஜேந்திர பாலாஜி, இல்ல இல்ல அது வந்து மதத்தின் அடிப்படையில் தான், முஸ்லிமுடைய தூண்டுதல் தான் என்ற தவறான விஷ கருத்தை மீடியாவில் உட்கார்ந்துக்கிட்டு, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிற மீடியாவில் உட்கார்ந்துக்கிட்டு நாவுக்கு சாமல் பொய்யை பரப்புகின்றார். அடிக்கு அடி, உதைக்கு உதை, பேச்சில் பாருங்க வன்முறை. பிஜேபி காரர்கள் எப்படி வன்முறை பேச்சை பிரச்சாரமாக வன்முறை பேச்சை பேசுவார்களோ, வெட்டு குத்து, அதே மாதிரியான வன்முறை பேச்சு, அடிக்கு அடி, உதைக்கு உதை, ரத்தத்துக்கு ரத்தம். நான் துப்பாக்கி வச்சிருக்கிறேன், யார் சொல்ற, அமைச்சர் சொல்றார். ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? மக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டால் அந்த அந்த பிளவை சரி செய்து நீ ஒற்றுமை ஏற்படுத்தணும். மக்களுக்கு மத்தியில் சண்டை வந்தால் சண்டையை சரி செய்து தேசத்துடைய உயர்வுக்கு பாடுபடணும். அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் மக்களுக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அடிக்க அடி, உதைக்கு உதை, துப்பாக்கி வச்சிருக்கிறேன், ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் இப்படி பேசுகின்றார், வன்முறை பேச்சு. அதுல ஒரு செய்தியை சொல்கின்றார், பாகிஸ்தான்ல இந்துக்கள் பொட்டு வச்சு போக முடியுமா? ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையில் பாகிஸ்தான்ல இந்துக்கள் பொட்டு வச்சு போக முடியுமா? இங்கெல்லாம் பாய் தொப்பி வச்சு தாடி வச்சு போறாங்களே, இல்லாத பொய்களெல்லாம் பரப்பி விடுவது. பாகிஸ்தான் இந்துக்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதை தட்டி கேட்கிறதுல இந்திய முஸ்லிம்கள் முதல் இடத்தில் நிற்பார்கள். எத்தனை நாளைக்கு நீங்கள் மதத்தின் பெயரை சொல்லி சொல்லி அரசியல் பண்ண போறீங்க? மக்களுக்கு நன்மை செய்வதை பத்தியே பேச மாட்டீங்களா? மக்களுடைய நலனை பத்தி சிந்திக்க மாட்டீங்களா? பிஜேபி உடைய அடிமையாக அதிமுக அரசு மாறின பிறகு அவங்களுடைய அந்த குணமெல்லாம் இப்படி இங்க வருது. டெல்லி தேர்தல்ல இங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வேட்பாளர் என்ன சொல்வார், எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க நன்மை செய்யறேன், உங்களுக்கு தண்ணியை கொண்டு வர்றேன், தெருவை சரி பண்றேன், கரண்ட் இல்லாத தெருவுக்கு கரண்ட் கொண்டு வர்றேன், நம்ம ஊரை நல்ல வளர்ச்சி பாதை கொண்டு போடுறேன், இலவச பள்ளிக்கூடம் கொண்டு வரேன், மருத்துவம் கொண்டு வரேன், இப்படி தானே மக்களுக்கு நன்மை சொல்லணும். ஒரு கட்சி அப்படி சொல்லுது. டெல்லியில இந்த பிஜேபி பயங்கரவாத பிஜேபி கட்சி, அதுல அமைச்சரா இருக்கிறவர், அதுல எம்பியா இருக்கிறவர், நாங்க ஆட்சிக்கு வந்த பள்ளி வாசல புள்ள இடிப்போம். எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பள்ளி வாசல் இடிப்போம்? இப்படியே இப்படியே தேர்தல் பிரச்சாரம். சட்டம் எங்க பாருக்கு, அடே அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குதா இல்லையா, நீதி இருக்கா இல்லையா? ஆட்சியில் இருந்தா எதனால பேசலாமா? பள்ளி வாசல் இடிப்போம், ஷாகின் பாக்ல உள்ள பெண்களை கற்பழிப்போம், எவ்வளவு பெரிய வன்மமான பேச்சு.
முஸ்லீம் பெண்கள்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? உனக்கு தில் இருந்தா திராணி இருந்தா முஸ்லீம் பெண்கள் பக்கத்தில் நீ நெருங்கி பார் பார்ப்போம். உன்னுடைய ஆண்மை தளத்தை அறுத்து விடுவார்கள். தெரிஞ்சிக்க, சும்மா மேடை பேச்சுக்கு நீ பேசுறியா? நீ முஸ்லீம் பெண்களை ஷாகின் பாக்கில் உள்ள பெண்களை கற்பழிச்சிருவான. ஷாகின் பாக்கில் ஏற்பட்ட புரட்சி நீங்க வண்ணாரப்பட்டில வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அடிச்சா ஓடிடுவாங்க, துரத்துனா ஓடிடுவாங்க, மண்டைய உடைச்சா பயந்துருவாங்க. ஆனா நீ அடிச்ச பிறகு அங்கு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு மத்தியில் இப்போது லட்சக்கணக்கான பெண்கள் அங்க கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழக அரசும் சரி, தமிழக காவல்துறையும் சரி, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு திணறிக் கொண்டிருக்கின்றது. தெரிஞ்சுக்க, தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பாசிச பாஜக எம்பி பேசுறான், ஆட்சிக்கு வந்த பள்ளி வாசலை இடிப்போம், ஆட்சிக்கு வந்தா நாங்க பெண்களை கற்பழிப்போம். இது தேர்தல் பிரச்சாரமாடா? அட இப்படித்தானா சீனால சொன்னா, அஃபலம் யசீரு ஃபில் அர்ல், அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான் பூமியை சுத்திப்பார், உங்களுக்கு முன்னால் அநியாயம் செய்தவர்களுடைய நிலையப்பார், அக்கிரமம் செய்தவருடைய நிலையப்பார், இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் உன்னை விட பலசாலியா இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் உங்களை விட எண்ணிக்கையில் அதிகம் இருந்தார்கள், அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் இப்படிதான் சொன்னா, சீனாவில் பள்ளி வாசலை இழுத்து மூடு, தொழுகை நடத்தாத, பெண்களை பார்த்து சொன்னா பருதா போடாத, நோம்பு வைக்கிற மக்களை கம்பல்சரியா புடிச்சு இழுத்து வாயில தண்ணியை ஊத்தி நோம்பு திறக்க வச்சான், நோம்பு வைக்காத. உய்குர் முஸ்லிம்களை, பர்மாவில் ரோஹிங்கியா முஸ்லிம்களை என்ன பாடுபடுத்தினானோ அதுக்கு நிகராக பாடுபடுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். அல்லாஹ் வச்சான் ஒரே ஒரே ஒரு வேட்டு, கொரோனா. கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக மனித உயிர் கொல்லப்படுகின்ற ஒரு வியாதி எல்லாம் இருக்கு. நான் லட்சக்கணக்கான மக்கள் நடமாடுகின்ற பஜார், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்ற பஜார், அந்த மெயின் ரோடு ஆளே நடமாட்டம் இல்லாத வீதியாக மாறியது சீனா. நம்மளை அடிச்சானே, நம்மளை விரட்டினானே, நம்மளை பாடா படுத்தினானே, சாகட்டும் அப்படி நினைக்கல அந்த மக்கள், அந்த இஸ்லாமிய மக்கள். அந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் துஆ செய்ய, அல்லாஹ் எங்க நாட்டு மக்களுக்கு நீ வியாதி இது போன்ற கொரோனா போன்ற இந்த வியாதி இல்லாமல் பாதுகாத்துரு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே, இது பில்லத்தி ஐயாசனும், நன்மையும் தீமையும் சமமாவாது, தீமையை நன்மையை கொண்டு தடு. உனக்கு ஒருத்த தீமை செஞ்சாமனா பதிலுக்கு பதில் தீமை செய்யாத, தீமை செஞ்சவனுக்கு நன்மையை செய்ய. அப்படி செஞ்சா அவன் அந்த நிமிடத்திலேயே உனக்கு உற்ற நண்பனாக மாறுவான். சீனாவை பார்க்க மாட்டீங்களா நீங்க? ஒரு சமுதாயத்தின் மீது அடக்குமுறை செய்வது, ஒரு சமுதாயத்தையே குறிவைத்து தாக்குவது, இந்த தேசத்துடைய ஒற்றுமையை சீர்குலைப்பது, இதுதானப்பா உங்களுடைய அரசியல்? வேறு என்ன செஞ்சீங்க நீங்க? நீங்கள் பேசிய வன்முறை பேச்சு, பள்ளி வாசலை இடிப்போம், பெண்களை கற்பழிப்போம், அவனை வெட்டுவோம், இவனை குத்துவோம், இப்படின்னு டெல்லியுடைய தேர்தலில் நீங்க கொடுத்த இந்த பிரச்சாரம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிசல்ட், வாரியில கொண்டு தொடப்பத்தை கொண்டு தாமரை அல்லாஹ் அடிச்சான். மோடியும் அமித்ஷாவுடைய தலையில தொடப்பத்தால் அடி விழுந்துச்சு, விளக்கு மாறடி. ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் உண்டு, வாரியல் தொடப்போம் விளக்கு மாறு. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் விளக்கு மாறாடி டெல்லியில விழுந்துச்சா இல்லையா? அதிமுக அரசு கவனிச்சுக்க, எப்படிப்பட்ட சூழல்ல அந்த டெல்லியுடைய தேர்தல் ரிசல்ட்,
ஓட்டு மிஷின் கோளாறு பண்ணுவான், தேர்தல் ஆணையம் அவன் கையில், போலீஸ் ராணுவ அதிகாரி அமித்ஷா கையில், 300 மேற்பட்ட எம்பிக்கள் அமைச்சர்கள் ஆள் பலம் பண பலம் அரசியல் பலம் எல்லா பலத்தையும் தாண்டி அந்த டெல்லியுடைய ரிசல்ட் 62 சீட்டு தொடப்பம் சின்னம் ஜெயிச்சிருக்குது. அதே நிலை தமிழகத்தில், இதே போன்ற நிலை மக்களை அடக்குமுறை பண்ணுகின்ற நிலை, மக்களுடைய உணர்வை புரியாத நிலை. அதிமுக அரசு எடுக்கும் என்று சொன்னால் அதிமுக என்ற கட்சி இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தில் இல்லாமல் போகின்ற நிலை ஏற்படும், மக்கள் விரட்டுகின்ற நிலை ஏற்படும். இந்த தேசத்தில் அனைத்து மக்களும் சேர்ந்து ஓட ஓட விரட்டுகின்ற நிலை அல்லாஹ் உருவாக்குவான். அப்படிப்பட்ட நிலைக்கு தான் அதிமுக போய்கிட்டு இருக்கு. வண்ணார பேட்டைக்கு இன்னும் முடிவு இல்லை. ஏதோ அவசர ஆலோசனை, ஏதோ அவசர மசூரா, ஒரு 3-6 அதிகாரியை சிறப்பு அதிகாரியாக முதல்வர் நியமிச்சார், இதான் நடக்கு. தடி அடிக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். வண்ணார பேட்டையில் நீங்க ஆட்சி செய்யறீங்களா? ஷாகின் பாக்கலையும் ஜாமியா மில்லியாவிலையும் துப்பாக்கி சுடு நடத்தினான் விஸ்வ இந்து பரிஷத். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தூண்டுதல்ல அடிச்சு சொல்ல முடியும், அமித்ஷாவுடைய தூண்டுதல் இல்லாமல் நடக்காதங்க. ஏன்னா அந்த செய்தியை நீங்க பார்த்தீங்களா? ஷாகின் பாக்கல சுடும் போது போலீஸ் அதிகாரிகள் நினைச்சா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிற்காங்க. இவர் அப்படியே ஸ்டைலாக வர்றாராம், போராட்டக்கார மக்களை பார்த்து சுடுறாங்களாம், அவள் அப்படி நிற்க சுட்டுட்டு திரும்பும்போது மெதுவாக போய் அழகா இந்த சிகப்பு கம்பளை விரிச்சு அப்படி மெதுவாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறாங்க, விருந்தாளி கூப்பிட்ற மாதிரி. அதை பார்க்குற ஒரு சின்ன குழந்தை கேட்குது அவங்க அப்பாட்ட, இப்போ இது என்ன சினிமா ஷூட்டிங்கா? எப்படி பாருங்க, சினிமா ஷூட்டிங்காப்பா? இல்லைம்மா, உண்மையிலே ரியலிம்மா, ரியலியா? அப்போ ஏன்மா போலீஸுக்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? உள்துறை அமைச்சர் அவருடைய தூண்டுதல் பேரில் அங்க ஜாமியா மில்லியாவுடைய மாணவர்கள் மீது தடியடி, துப்பாக்கி சூடு, ஷாகின் பாக்குடைய பெண்கள் மீது துப்பாக்கி சூடு. ஆனா என்ன துப்பாக்கி சூடு நடத்தினாலும் இந்த இடத்தை விட்டு நீ என்ஆர்சி என்பிஆர் சிஏஏ வாபஸ் வாங்காத வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகல மாட்டோம் என்று உறுதியாக வீர மங்கையாக இஸ்லாமிய சமுதாயமும் சீக்கிய சமுதாயமும் இந்து சமுதாயமும் அந்த இடத்துல கூடியிருக்கின்றது. இப்ப வந்து ஒரு இஞ்சி நகல மாட்டான்னு சொன்னார் யாரு? இல்ல மாதிரி இருக்கும் பாருங்க, ஆளு மாறிய பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. ஒரு இஞ்சி நகல மாட்டேன், ஒரு இஞ்சி நகல மாட்டேன். இப்ப ஏன் சொல்ற? ஷாகின் பாக்கு பெண்களை நான் சந்திக்கணும்னு சொல்றாருங்க. ஷாகின் பாக்கு போராட்ட மக்களை நான் சந்திக்கணும், ஆனால் அந்த போராட்ட பெண்கள் சொல்கிறார்கள் அமித்ஷாவை நாங்கள் சந்திக்க மாட்டோம். எங்களை சந்திக்க நீ தேவையில்லை, நீ சட்டத்தை வாபஸ் வாங்கு, இந்த கருப்பு சட்டத்தை வாபஸ் வாங்கு. 130 கோடி இந்திய மக்களுக்கு ஆபத்தாக இருக்கிற இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை வாபஸ் வாங்கு என்று அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அங்க நடந்த வன்முறைய அப்படியே அந்த கட்சிக்கு அடிமையா இருக்கிற இந்த அதிமுக அரசு லைட்டா கையில் எடுக்கிறாங்க. அறவழி போராட்டம், அமைதி போராட்டம், அட இந்த சட்டம் போட்டு 60 நாளைக்கு மேல ஆகுதப்பா. இதை எதிர்த்து எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் இங்க பார். ஒரே ஒரு பொதுக்கூட்டம் கண்ணுக்கு எட்டுகின்ற திசை வரைக்கும் எங்களுடைய சொந்தங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. வெறுமன கூடி கலையிற கூட்டம் இல்லை. இந்த இடத்துல இந்த ஜமாத் ஒரு அறிவிப்பு, இந்த சட்டத்தை வாபஸ் பெறுகின்ற வரைக்கும் நாங்கள் கலைய மாட்டோம் என்று சொன்னால் இவர்கள் இருக்கின்ற கூட்டம் சாதாரணமா நினைக்காத. நேத்து தெரிஞ்சிருக்கும் உனக்கு, வண்ணாரப்பேட்டையில் லைட்டை அடிச்சோன்னு
அதில் எப்படின்னா பெண்களை கையை பிடிச்சி கரகரனை இழுத்துருக்காங்க. அது ஒரு பெண் சொல்றாங்க, எங்களுடைய மார்பகத்தில் மிதிச்சான், எங்களுடைய புர்கா பிடிச்சி இழுத்தான், எங்களுடைய மக்கனாவ கலட்டினான். டேய், உன் வீட்டில் உள்ள பொம்பளை டைப் நடப்பியாடா, உன் வீரத்தை வந்து பெண்ணிட்டதை காமிப்பியா. ஒரு பெண்மணி சொல்றாங்க, இப்ப முடுக்கிறாங்க பேட்டி, உனக்கு தில்லு இருந்தா தைரியம் இருந்தா நான் இங்க நிக்கிறேன், நீ தன்ன தெரியவா என்று ஒரு பெண்மணி கொடுக்கறாங்க. அடிச்சா களைஞ்சிருவான், போடுனா ஓடிடுவான், லைட்டை அடிச்சு பார்ப்போம். நீ அடிச்சதுடைய விளைவு அதே இரவுல 11 மணி 12 மணி 1 மணி தமிழகம் செம்பிச்சது. எந்த தலைவருடைய தூண்டுதலும் இல்லை, எந்த தலைவருடைய தலைமையும் இல்லை. தன் ஆர்வத்தோடு ஒவ்வொரு ஊர் மக்களும், இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லா மக்களும் ரோட்டில் குழுமினார்கள். இரவுல தாங்க முடியல, உன்னால வந்து கெஞ்சின ஒவ்வொரு டிசிபியும் ஒவ்வொரு எஸ்ஐயும் வந்து பாய் சார் கொஞ்சம் ஓரமா உட்காருங்க, ஓரமா உட்காருங்க. ராத்திரி 12 மணி பகலா இருந்த என்னத்துக்காகவும் இதே அறிவிப்பை நினைச்சுக்கிட்டு இருக்க. மொத்தமா கூடுவான், மொத்தமா கலைவான்னு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை தான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். நீ பண்ணுகின்ற அராஜகத்தை, நீ பண்ணுகின்ற அடாபடித்தனத்தை நிறுத்துவதற்கு ஒரு அறிவிப்பு, எல்லா மக்களும் அந்தந்த ஊர்ல ரோட்ல உட்காருங்கன்னா தமிழகம் இயங்கவே இருக்காது. அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்னால தமிழக அரசு மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்க. என்ஆர்சி என்பிஆர்லாம் எல்லா மக்களுக்கும் ஆபத்தானது, தேசத்துக்கு ஆபத்து. நீ கொள்ளடிச்ச பணத்தை பாதுகாப்பதற்கு நீ ஓவரா சிங்கி அடிக்கிற, நீ ஓவரா சால்ரா போடுற. பிஜேபியுடைய இன்னொரு உருவம் உத்தவ் தாக்கரே, அவர் சொல்கின்றார், இந்த என்ஆர்சி என்பிஆர் உடைய பாதிப்பு முஸ்லிம்களை விட இந்து மக்களுக்கு அதிகம் பாதிப்பு. உத்தவ் தாக்கரே சொல்றார், முஸ்லிமுக்கு அவ்வளவு பாதிப்பு இல்லையா? யாருப்பா உத்தவ் தாக்கரே? இஸ்லாமிய சமுதாயத்துடைய தலைவரா? தௌஹி ஜமா தலைவரா? தமுக தலைவரா? எஸ்டிபி தலைவரா? அவர் பிஜேபியுடைய இன்னொரு கட்சி. அவர் சொல்கின்றார், அவர் சொல்கின்றார், இது முஸ்லிம்களை விட இந்துக்களுக்கு அதிகமான பாதிப்பு. இந்துக்களுக்கு அதிகமான பாதிப்புங்க போய் தான் இன்னைக்கு பல கொள்கை ரீதியாக பிரிந்து கிடந்தாலும் இது எங்கள் இந்து மத மக்களுக்கு பாதிப்பு என்ன சொன்னோன்னு நாங்கள் எல்லா ஜமாத்தார்களும் ஒன்றாக நிற்கின்றோம். தெரிஞ்சுக்க, அடிச்சா ஓடிடுவான். என்ன அரசு பண்றீங்க நீங்க? அவங்க தெருவுக்குள்ள ஒரு ஏரியாவுல உட்கார்ந்துக்கிட்டு ஜனநாயக அடிப்படையில் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம, யாருக்கும் இடையூறு இல்லாம, அவங்க தன்னுடைய எங்களுடைய உரிமையை நாங்க கேட்கிறோம். அந்த பெண்கள் உட்கார்ந்து பகலும் இரவுமா உட்கார்ந்து பல தியாகத்தை செய்து அவங்க உட்கார்ந்து தன் உரிமையை கேட்டாங்கன்னா நீ தடியடி அடிப்பியா? ஒரு உயிரை அடிச்சே கொன்றிருக்கிறீங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சியில இந்த ஆட்சியுடைய அராஜகம் வந்து தலைக்கு மேல போய்கிட்டே இருக்கு. பொறுமைக்கும் எல்லை உண்டு. உங்களுடைய ஆட்சியுடைய இந்த அதிகார பணம், இந்த அடாவடித்தனம் மக்கள் கொந்தளிக்கின்ற வரைக்குத்தான். கொந்தளித்தால் மறு நிமிடமே உங்களுடைய அதிகாரம் இருக்கிற இடம் தெரியாமல் இன்ஷா அல்லாஹ் போகும். மக்களவையில் ஒரு பெண்மணி கேட்டால் மோடியை பார்த்து, புரோ தாக்கூர் 78 வயசு ஒரு முதிய ஒரு பெண்மணி எம்பி, 6 வருஷம் ஆட்சியில் நீ என்னப்பா செஞ்ச மக்களுக்கு? மக்களை பிளவுபடுத்தின, மதத்தின் பெயரால் மக்களுக்கு மத்தியில் கலவரம் எடுத்துப்படுத்தின, மக்களை சிரமப்படுத்தின, மக்களை கஷ்டப்படுத்தின. அந்த அம்மா கேட்டுச்சு கடைசியாக, இந்த 6 வருஷத்தில் ஏ பிஜேபியே, ஏ மோடியே, இந்த 6 வருஷத்தில் என்ன செஞ்ச கிழிச்ச? உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சுதா? போட்டு கிளி கிளின்னு முகத்திரைய கிழிச்சாங்கள. அம்மா யார் அந்த பேச்சு? யார் பேச்சு? இந்திய மக்களுடைய 130 கோடி உடைய மக்களுடைய மன உணர்வை அந்த தாய் மக்களவையில் பேசினா. தெரிஞ்சுக்க, அதனால ஆட்சி அதிகாரம் ரொம்ப நாள் கிடையாது. பாசிச பாஜக அரசு செய்கின்ற பயங்கரவாதத்தை செஞ்சுட்டு அந்த பயங்கரவாதத்தை ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் அப்பாவி இந்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்கும் முஸ்லிம்களை பள்ளிகடாவாக்குறது. முஸ்லீம் பா தீவிரவாதி பயங்கரவாதி, என்னடா தீவிரவாதி பயங்கரவாதி? எங்களுடைய நண்பர்கள் அதிகமான இந்துக்கள், இந்துக்களுடைய நண்பர்கள் அதிகமான முஸ்லிம்கள்,
நாங்கள் இந்த தேசத்தில் அண்ணன் தம்பியாக, மாம மச்சனாக, சித்தப்பு பெரியப்பாக, தாத்தா பேரனாக இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ உன்னுடைய பயங்கரவாதத்தை செய்து இந்த மக்களை பிரிக்க நினைத்தால் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு காலம் முடியவே முடியாது. ஒட்டுமொக்க இந்திய மக்கள் சேர்ந்து இந்த பாசிச பாஜக அரசையும் அந்த அரசுக்கு துணை நிற்கிற மற்ற அடிமை அரசையும் ஓட ஓட இன்ஷா அல்லாஹ் வேட்டுவார்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹர் தவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.